ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம் குலத்தை காக்கும் தெய்வத்தை போற்றும் விதமாக ஒவ்வொரு குடும்பத்தினரும் குலதெய்வ வழிபாட்டை பின்பற்றுவர் இதை தவறாமல் செய்ய வேண்டும் அப்படி செய்தால்தான் தாம் குலம் தழைத்தோங்கும் நம் வீட்டில் எந்த விசேஷங்களையும் செய்ய முடியாத தடைகள் ஏற்பட்டால் குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும் என பெரியோர்கள் கூறுவர் திருமண தடை குழந்தை பாக்கியமின்மை பொருளாதார பிரச்சனை என அடுத்தடுத்த சிக்கல்கள் ஏற்பட்டால் சில பரிகாரங்கள் செய்ய வேண்டும் குலதெய்வம் மனம் குளிர்ந்தாலே நம் வீட்டு பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய குலதெய்வம் யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் உங்கள் பொருளாதாரத்திற்கு ஏற்ப வெள்ளத்தை வாங்கி குலதெய்வ கோயிலுக்கு தானமாக கொடுங்கள் ஆனால் அதை உங்கள் கைகளால் தான் கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் குலதெய்வ கோயிலில் மடப்பள்ளி இருந்தால் அங்கு சென்றும் தானம் அளிக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு கிலோ வெள்ளத்தை குலதெய்வத்திற்கு தானமாக கொடுக்கலாம் அதை குலதெய்வ பிரசாதம் செய்ய உபயோகம் செய்ய வேண்டும் அதிகமாக வாங்க வசதி இருந்தால் அப்படியும் வாங்கி கொடுக்கலாம் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதெல்லாம் வெள்ளத்தை வாங்கி கொண்டு செல்லுங்கள் வீட்டிலிருந்துதான் வெள்ளம் கொண்டு செல்ல வேண்டும் குலதெய்வ கோயில் இருக்கும் ஊரில் வெள்ளம் வாங்குவதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல முடிவெடுத்துவிட்டால் முன்கூட்டியே வெள்ளத்தை வாங்கி வீட்டில் வைத்துக் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய குலதெய்வ கோயிலில் குழம்பிருக்கும் பட்சத்தில் அங்கு உங்கள் கைகளால் ஒரு கட்டி வெள்ளத்தை கரையுங்கள் இதனால் உங்களுடைய நோய்களும் குடும்ப கஷ்டங்களும் உங்களை விட்டு அகலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அப்போதுதான் நாங்கள் தரும் செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி